ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன் இன்னைக்கு கனகாம்பரம் பூச்செடி நிறையா பூக்கிறதுக்கு இதில் டிப்ஸும் ஒருலாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பட்ரோஸ் பற்றி நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க அதுக்கான டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோடய எண்டில் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம கனகாமரம் பூச்செடி மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன தொட்டி வச்சா கூட எப்படி வளர்க்குறது நிறைய பூக்க வருஷம் முழுக்க பூக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் தொடர்ச்சியாக பூத்துட்டே இருக்குங்க அந்த வகையில் இருக்கக்கூடிய வெரைட்டி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணை பறிக்கிறது ஆரஞ்சு அதுக்கப்புறம் அந்த எல்லோ இருக்கு இல்லைங்களா வேற லெவல் கலரில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கட்டி நீங்கள் சரசரமா சரமாக கூட வைக்கலாம் அந்த அளவுக்கு தொடர்ந்து நம்ம மாடி தோட்டத்தில் வச்சா கூட பூத்துட்டே வரும் அதுக்கான கலவை உரம் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வாங்குற நாற்றாக இருக்கட்டும் வெதை மோஸ்ட்லி வெதை போட்டால் நிறைய இடத்துல முளைக்கிறது இல்லை நீங்கள் நாட்டாக கிடைக்குது அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அதுலேயும் மஞ்சா கணக்காம்பரத்தோடைய வெதை ரொம்ப ரேருங்க ஏன்னா அதில் பூ விட்டு காய் வைக்கிறதே கொஞ்சம் ரேராக தான் இருக்குது நானே கொஞ்சம் விதை தான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதே ஊசி கனகாமரம் இருக்குது இல்லைங்களா அதில் நிறைய விதை வருது ஆனால் மழை நேரமோ இல்லை நம்ம தண்ணி நிறைய இலைங்களுக்கு மேலே தெளிச்சிடறோம் அப்படின்னும்பொழுது அதில் இருக்க விதைகள் வந்து டக்கு டக்குன்னு வெடிச்சிருது அதனால் அந்த விதைங்களும் கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது அதே மாதிரி விதை போட்டோம் அப்படின்னா குயிக்காவே முளைஞ்சிருது மஞ்சள் கனகாம்பரம் விதை மட்டும் தான் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் நான் போட்டு எப்படி வருதுன்னு பார்க்கல இது வந்து லாஸ்ட் இயர் நான் ஒரு நாற்றாக தான் கொடுத்து நர்சரிலிருந்து வாங்கிட்டு வந்து வச்சது ஒரு பெரிய குரோ பேக்லேயே ஆரம்பத்தில் வச்சதால் நல்ல பக்க கிளைங்கள் அதிகமாக வரவிட்டேன் அதே மாதிரி பூக்கள் பார்த்திங்கன்னா தினமும் அந்த சைடு போகணும் அப்படின்னா கண்ணை அப்படியே பறிக்கிற மாதிரி எல்லோ கலர் அவ்வளோ பூக்கள் நல்லா கொத்து கொத்தா நிறையவே பூத்து இருக்கும் ஊசி கனகாமரமும் அதே மாதிரிதான் ஆரஞ்சு கலர்ல இருக்கும் பாருங்க அதுக்கப்புறம் டெல்லி கனகாமரம் இது மூணுமே நம்ம மாடி தோட்டத்துல இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் பூக்குது ஏன்னா செடி வச்சு தான் வளர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் கனகாமரம் மஞ்சள் வந்து ரொம்ப நாளாக இருக்கிறதால நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஊசி கனகாமரம் நிறையவே பூத்துது விதைகள் கீழே விழுந்து நிறைய செடிங்களாகவே உற்பத்தி ஆகிருக்கு ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் பூச்சி தொல்லை நிறைய கிடையவே கிடையாதுங்க சுத்தமாக பூச்சி தொல்லை இல்லை வெயில் படுற இடமா வச்சா தான் நல்லா பூக்கும் அதே மாதிரி மண்கலவை வளமாக இருக்கணும்லாம் இல்லை நீங்கள் நார்மலாக புல் பூண்டு வளருது இல்லைங்களா அந்த மண்கலவையில் சத்து நிறைஞ்ச மண்கலவையாக இருந்தாலே சூப்பராக இந்த செடிங்கள் நல்லா வளரும் தரையில் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனே தேவையில்ல தாராளமா வச்சு விட்டுருங்க நம்ம ஒரு நாள் உயர்த்தக்கெலாம் கூட கனகாம்பரம் அவ்வளோ ஹைட்டாக வளரும் நல்லா தண்டு பகுதி தடியாக கூட வளர்ந்து நிறைய பூக்கள் தொடர்ந்து பூத்துட்டே இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம கேர் அதிகம் கிடையாது உரங்கள் பார்த்தீங்கன்னா தொழு உரம் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கலாம் இல்லை சாணி இருக்குல்ல மாட்டு சாணம் அதை நீங்க நல்லா நொதிக்க வச்சிருங்க கரைச்சி உடனே கொடுத்தீங்கன்னு பொழுது செடிக்கு சூடு அதிகமாகிடும் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிட்டு நல்லா தண்ணியில கரைச்சிட்டு செடிங்களுக்கு மேலேயும் தெளிக்கலாம் மண் பகுதியிலேயும் கொடுத்துட்டு வாங்க புண்ணாக்கு கரைசல் இருக்குது அப்படின்னா தாராளமாக கொடுங்க புண்ணாக்கு கரைசல் மண் பகுதியில் தான் கொடுக்கணும் இலை வழியாலாம் கொடுக்கக்கூடாது நீங்கள் மண் பகுதியில் நல்லா கரைச்சிட்டு டைலூட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரம் கூட நீங்கள் நொதிக்கி வச்சிடலாம் கடல புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கெல்லாம் கூட சேர்த்து போட்டு இல்லை மிக்ஸு புண்ணாக்கு இருக்குது அப்படின்னா அதுவும் ரொம்ப தாராளமாக நல்லா வளர்த்துக்கு சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டேபிள் ரோஸ்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி மெயில் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்குலாம் யார் டெலிவரி சார்ஜ் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு பேருக்கு மேலே தாங்க கிட்டத்தட்ட சென்ட் பண்ணிட்டோம் ஏன்னா நிறைய பேர் வந்து மெயில் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போதைக்கு செடி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இது நான் உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னாடி எடுத்த கிளிப்பிங்கு இப்போ நல்லா வளர்ந்து வரட்டும் எல்லா செடிங்களும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கொடுக்கும்பொழுது நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய்